அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 5, தலைப்பு: ஒப்புரவாகுதலின் மத்தியஸ்தர் தம் சகோதரருக்கு ஒப்பானார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர். பக்கம் 144 முதல் 149 வரை. பாவ மாம்சத்தின் சாயல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை மாம்சம் அனைத்தும் பாவத்தில் விழுந்ததால் நியாயப்பிரமாணத்துக்கு முழுவதும் கீழ்ப்படிய முடிவதில்லை. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஒரு புது ஜீவ வழியை திறந்து அதன் மூலம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படி செய்தார். இப்படிப்பட்டவர்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பில்லை. ஏனெனில் எல்லா அபூரணங்களையும் பாவிகளாகவும் மரணத்திற்குரியவர்களாகவும் தீர்த்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் விடுதலையாக்கிற்று. ரோமர் 8:1-4 வசனங்கள். நமது கர்த்தரை பாவிகளில் ஒருவராக எண்ணக்கூடியவர்கள் இந்த வசனத்தை உபயோகப்படுத்தி அவர் பாவி என நிரூபிக்க தலைப்பட்டாலும் அந்த கருத்துக்கு இசைவான வேறு எந்த ஆதாரமும் வேதாகமத்தில் கிடையாது. இயேசு பாவ மாம்சத்தின் சாயலானார் என்பதை ஆதாம் விழுந்து போன நிலைமையான பாவ சந்ததியில் இயேசு பாவியாக பிறந்தார் என்று நிரூபிக்க முயல்கின்றனர். ஆனால் அது தவறு. இயேசு கிறிஸ்து ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது இருந்த பரிபூர்ண நிலைமையில் சிருஷ்டிக்கப்பட்டார் என்பதே மெய். இதை வாசிக்கிறவர்கள் யாவரும் அப்போஸ்தலர்களின் கருத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நமது கர்த்தர் பரலோகத்தில் இருந்த ஆவிக்குரிய நிலையை விட்டு மாம்ச சாயலில் வந்தார். எந்த உலகை மீட்க வந்தாரோ அந்த உலகிலுள்ள மனிதனைப் போல வந்தார். ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால் இந்த மனுக்குலம் பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டது. விளக்க உரையாக சொல்லப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கும் நமது கர்த்தர் பாவி என்று குறிப்பிடப்படவில்லை. இதில் கொஞ்சமேனும் உண்மை இருக்க முடியாது. எப்படி என்றால், ஒரு பாவி இன்னொரு பாவிக்கு ஈடுகட்ட முடியாது. பாவம் இல்லாதவராக வந்தால்தான் பாவத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடும். தெய்வீக நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். நமது கர்த்தரிடத்தில் பாவமோ பாவத்தின் நிழலோ இருந்திருக்குமானால் அவர் தன் ஜீவனையே இழந்திருக்க கூடும். ஆனால் ஆதாமுக்கு ஈடுபலியாக விலைக்கிரயத்தை கொடுக்க அவருக்கு தகுதி இருந்திருக்காது. நமது பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு 8:17 வசனம்: மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏசாயா 53:4-5 வசனங்கள்: பரிபூரணத்திற்கு நேர் எதிரடை ஆனது பலவீனம். விழுந்து போன மனுக்குலத்தின் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டதால் அவர் பாவி என்றும், பாவியாக இருப்பதால் பரிபூரணராக இருந்திருக்க முடியாது என்றும் தர்க்க ரீதியாக வாதம் செய்கின்றனர். நமது கர்த்தர் கெத்செமனே தோட்டத்தில் இரவில் மிகுந்த வேதனையோடு பாடுகள் பட்டு இரத்த வேர்வை சிந்தினார். இரத்த வேர்வை சிந்துதல் ஒரு அபூர்வ நோய் என்றும் தொற்று நோய் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இது நாடி நரம்புகளை தளர்ச்சியுற செய்து பலவீனப்படுத்தும் பயங்கர நோய். இயேசு சிலுவையை தாங்கிக் கொண்டு கொல்கோதாவுக்கு நடந்து சென்ற போது பாரம் தாங்காமல் மயங்கி விழுந்தார். அப்போது மீதமுள்ள தூரத்தை கடக்க சிரேனே ஊரானாகிய சீவோன் என்பவனை சிலுவையை சுமக்க பலவந்தப்படுத்தினர். மத்தேயு 27:32 வசனம்: சிலுவையில் அறையப்பட்டவர்கள் மரணமடையும் காலத்திற்கு முன்பதாகவே இவர் மரித்து விட்டதற்கு காரணம் இருதயம் நொறுங்கி மார்பு தசைகள் பீந்து போனதினால் என்று கூறப்படுகிறது. மரித்த பின்னரும் கூட
இரத்தமும் தண்ணீரும் ஈட்டி காயத்திலிருந்து வடிந்தோடியது. இதிலெல்லாம் நம் ஆண்டவர் முழு பலத்தை வெளிப்படுத்தவில்லை. ஏனெனில் முதல் பூரண மனிதனாகிய ஆதாம் 930 வருடம் வாழ்ந்தான் என்று இதற்கு ஆதாரமாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு கேள்வி எழுகிறது, இதெல்லாம் நம் ஆண்டவரை பொறுத்தவரை அவரது பலவீனத்தை நிரூபிக்கவில்லையா? பாரம்பரியத்தினாலேயோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலேயோ அவர் பூரண மனிதனில் இருந்து குறைவு பட்டிருக்கிறார், ஆகையால் அவர் மாசுள்ளவர் அல்லவா என்ற கேள்வி எழுகிறது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது நியாயமானதாக தோன்றும். தெய்வீக ஞானப்படி வேத வாக்கியங்களின் வழிகாட்டுதலின்படி நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போமே அகில், நமது இரட்சகர் மாசற்றவரும் பாவத்திற்கு விலகினவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருந்தார் என்பது புலப்படும். இந்த ஐயங்களை எல்லாம் அடியோடு போக்கும் திறவுகோல் போன்ற வார்த்தைகளை கவனிப்போம். உலக மக்களும் நாமும் எண்ணுவது போல தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறார், எல்லாரையும் போலவே நமது கர்த்தரும் மரண ஆக்கினைக்கு உட்பட்டவராக பாவத்தாலும் வியாதியாலும் பீடிக்கப்பட்டிருந்தார், தேவனால் அடிக்கப்பட்டவராகவும் இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் தோற்றத்தில் எப்படி காணப்பட்டாலும் நமது பாவத்தின் நிமித்தமே தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். அவருடைய பாவங்களுக்காக அல்ல, நமது பாவங்களுக்காக. நமது துன்பங்கள், உபத்திரவங்கள், பாரங்கள் ஆகியவற்றை அவர் நமக்காக சுமந்தார். தெய்வீக நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நமக்கு பதிலாக நமது இடத்தில் தன்னை ஒப்புவித்து மரணமடைந்தார். அநீதிமான்களாகிய நமக்காக நீதிமானாகிய அவர் பாடுபட்டார். முதலாம் வருகையை குறித்து மாம்ச இஸ்ரேலர்கள் மத்தியிலிருந்த தீர்க்கதரிசி பேசும்போது நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனால் அது தவறு. அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தடும்புகளால் குணமாகிறோம் என்று கூறுகிறார் ஏசாயா 53:4-5 வசனங்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை சுவிசேஷகராகிய மத்தேயு நினைவு கூர்ந்து கூறுகிறதாவது, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தைகளினாலே துரத்தி பிணியாணிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு 8:16-17 வசனங்கள். மனுக்குலத்தின் பலவீனங்களை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதற்கும் வியாதிகளை குணப்படுத்துவதற்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை பெரும்பாலானோர் உணர்ந்து கொள்வதில்லை. யாராலும் பார்க்க முடியாத ஒரு அற்புத வல்லமை அவரிடத்தில் இருந்ததாகவும் அதனால் அவர் தன்னை அலட்டி கொள்ளாமல் ஏராளமான பேருடைய பிணி வாதைகளையெல்லாம் தன்னுடைய பலமோ வல்லமையோ சிறிதும் குறையாமல் நொடியில் தீர்த்து வைத்தார் என்றும் நினைக்கின்றனர். நம்முடைய மீட்பருக்கு உன்னதத்திலிருந்து வரும் பலனை அளவில்லாமல் பிதா கொடுத்திருக்கிறார். ஆகவே எவ்விதத்திலும் தனது திட்டத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எவ்வளவும் ஐயம் கொள்ளக்கூடாது. எனவே கிறிஸ்து தன்னுடைய வல்லமையையோ பலத்தையோ கொஞ்சமேனும் இழக்காமல் மனிதருக்கு அரிதான எந்த காரியமும் செய்யும் வல்லமை அவரிடத்தில் இருந்தது. எனவே இயேசு கிறிஸ்து அரிதான தனது வல்லமையை கொண்டு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதும் திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கவை. ஆனால் வியாதிகளை குணப்படுத்தும் போது அவர்களின் நோய்களை தம் மீது ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை தந்தாரே அல்லாமல் தன்னிடமிருந்து அற்புத சக்தியினால் அதை செய்யவில்லை. எவ்வளவு அதிகமாக வியாதிகளை குணப்படுத்தினாரோ அவ்வளவாய் தம்முடைய ஆரோக்கியத்தை இழந்தார். இதற்கு சான்றாக ஒரு ஏழை விதவையை குறித்து வேதம் கூறுவதை கவனிக்கலாம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். எப்படிப்பட்ட விசுவாசம் அவளை இயேசுவிடம் கொண்டு வந்து நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று கூற செய்தது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். வேதம் கூறுகிறது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும்
என்னை தொட்டதை யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க் 5:25-34. இந்த செய்தியை லூக்கா 6:19 வாசிக்கலாம். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். இவ்விதமாகவே வேதாகமும் குறிப்பிடுகிறபடி எல்லா மனிதருடைய நோய்கள் பலவீனங்களை நம் இரட்சகர் ஏற்றுக்கொண்டார். இவ்விதமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய பலத்தை பகிர்ந்து கொடுத்து அவர்களின் பலவீனங்களை சுமந்து கொண்டதினால் அவர் மிகவும் பலவீனராய் இருந்தார். அவர் தமது 3.5 ஆண்டு ஊழியத்தில் சென்ற இடங்களில் எல்லாம் தம்முடைய வல்லமையை மக்களை குணமாக்குவதில் மூலம் இழந்திருந்தார். எல்லார் மேலும் பரிதாபப்பட்டு அனைவருக்கும் சுகம் தர தன் வல்லமையை இழந்தார். இப்பாடத்தினை தொடர்ந்து வரும் பகுதிகளை 149 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.